சரியா சரி லாலையா யாரும் இல்லைன்னா என்ன கூப்பிடுறீங்க? சரியா சரி ஐயா கோமதி சங்கர் அவங்க பேச விரும்புறாங்க. கோமதி சங்கர் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் வச்சுக்கலாம். பேசுங்க. கேக்குதா? கேக்குது, பேசுங்க. புரிதலுக்கு முன்பும் நிறைய மாற்றம் இருக்கு. அது என்னன்னா நம்முடைய அன்றாட ஒர்க்லயே நிறைய ஐயா ஒரு நிமிஷம், ஐயா ஒரு நிமிஷம், ஐயா ஐயா கொஞ்சம் அன்மியூட் ஆயிடுச்சு. அவர் பேசுனது நல்லா புரிஞ்சதா? ஐயா பேசுனது இல்ல புரியல, அவர் என்ன பேசுறாருன்னு புரியல. இன்னொரு தடவை பேச. எனக்கு ஒண்ணு இல்ல, இந்த சாய்ஸ் அவேர்னஸ் என்ன, அட்டென்ஷன், அட்டென்ஷன் என்ன, சென்சிட்டிவிட்டி என்ன, இது கூட நான் எக்ஸாம்பிள். ஓம்சங்கர் கொஞ்சம் மெதுவா பேசுங்க, நீங்க பேசுறது கேக்குது, கொஞ்சம் சீக்கிரமா பேசுறதுனால சரியா புரியறது இல்ல. நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பேசுங்க, ஒரு வார்த்தைக்கு வார்த்தை கொஞ்சம் தெளிவா பேசுற மாதிரி கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசுங்க. சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், அட்டென்ஷன், அதை பத்தி தெரியணுமா? அவரு ஜேகே லைன்ல வந்தா அவர்கிட்ட பேசலாம், ஜேகே லைன்ல வரமாட்டேங்கிறாரு. அதெல்லாம் ஜேகே வேர்டு, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அட்டென்ஷன் சொல்லி சொன்னா, நம்ம தியானம்னு ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறோம், அதுல அதை பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறோம். அது அதனால அது ஒரு அதுவும் பயிற்சியோட சேர்ந்தது, பயிற்சியோட சேர்ந்தது. அது முக்கியமானது இல்ல. அது இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டதான் முக்கியமானது. இப்போ அட்டென்ஷனோ சாய்ஸ்லெஸ் அவேர்னஸோ வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சரியா வராது. அது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நீங்க அறிவுபூர்வமா ஒரு விளங்கிக்கிடுறது, எது என்னங்கிறத விளங்கிக்கிடுறது தான் அறிவுபூர்வமான ஒரு விளக்கம். அது அதுல நீங்க விளங்கிக்கிடுறதா முக்கியம். ஒழிய இந்த இதெல்லாம் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ல இருக்கிறது, அட்டென்டிவா இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு பயிற்சி. அது நீங்க பயிற்சி பண்ணலாம், அது நல்ல பலன் கிடைக்கும். அது வேற வேற ரூட்டு, அது பயிற்சி யோகா. ஆ யோகா ரூட்டுன்னு தான் எடுத்துக்கிறோம். அதாவது நீங்க அதுக்காக நீங்க குடும்பத்தையே தொழிலையே தூக்கி போட்டுறாதுங்க. அதை நீங்க ஒழுங்கா ஒழுங்கா பண்ணிக்கிட்டு ஒழுங்கா செய்யுங்க. தொழில இருக்கும். ஆமா, அதெல்லாம் நீங்க அதை நல்லா பண்ணி நல்லா இருங்க. மனசளவுல எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. அது நீங்களே முடிவு பண்ணிடுங்க. நீங்க முடிவு பண்றேன், நான் சொல்லி முடிவு பண்றேன். நீங்களே முடிவுக்கு வந்துருங்க. உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, முடிவுக்கு வரணும். உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறது சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை முடிவு வந்துட்டுனா, ஏதாவது தேவை இருந்ததுன்னா நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும், தயார் பண்ணணும். உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னா நீங்கள் என்ன தயார் பண்ணணும்? நீங்கள் ஏதாவது தயார் பண்ணணும், வைக்கணும்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்காக தயார் பண்ணுங்க, அவங்க வேலைக்காக ட்ரை பண்ணுங்க, அந்த மாதிரி முயற்சிகளை பண்ணுங்க. குடும்பத்துக்காக எதுவுமே வேண்டியதில்லைங்கிற முடிவுக்கு வந்துடும். ஐயா முதல்ல வந்து ஆன்மீகத்துக்கு நிறைய புக்ஸ் படிச்சிருந்தோம், இப்போ எல்லாத்துக்கும் இப்போ நம்ம டெக்னிக்கலாக படிக்க ஆயிடுச்சு. சரி, அது சரிதான் 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 அது சரிதான் உங்களுக்கு சங்கர் வேற ஏதாவது கேள்விகள் உண்டா? சரி, இல்லையா? சரி, நன்றி நன்றி. நீங்க பேசுறது வேற யாராவது கேள்விகள்